என் பேர் அமரேசன். இங்கே அம்புத்தூர் ஓட்டிலேருந்து வரேன். இந்த நான் வந்து நிறைய யூடியூப் பார்ப்பேன், இந்தமாரி அஸ்ட்ராலஜி நிறைய நிறைய வீடியோ பார்க்கும்போது எனக்கு அதை சொல்லுவாங்க, ஆனால் அதை அண்டர்ஸ்ட் பண்ணுற நாலேஜ் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட்டு பார்ப்பேன் அவ்வளோதான், திருப்பி திருப்பி பார்ப்பேன். அப்போது ஒரு நாள் வந்து இப்போ சாருடைய வீடியோ பார்த்தேன். அப்போ வீடியோ தான் இது இந்த குரு நம்மளுக்கு கிடச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு திரும்ப திரும்ப இந்த வீடியோவே பார்ப்பேன். மேடமோடைய வீடியோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சாருடைய வீடியோ கம்மியாக தான் இருக்கும், மேடம் வீடியோ தான் நிறைய இருக்கும். அப்போ மேடம் தான் நிறைய சொல்லுவாங்க, ஆனால் இந்த எல்லாமே எக்ஸ்பிளேஷன் எல்லாமே பார்த்தா நிறைய இருக்கும். சரி, நம்ம குருவிட்டு நம்ம எப்படியாவது இந்த குருவிட்டு நம்ம எப்படியாவது போய் கற்றுக்கணும், எப்படியாவது சேரணும் அப்படின்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே ட்ரை பண்ணேன். அப்போது அந்த டைமில் எனக்கு கரெக்டாக இதே டெய்லி பார்த்துனே இருப்பேன், சார் எப்போ வருவார், சென்னை எப்போ வருவாங்க. அப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னே எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னே வந்து ஒரு நாள் கிளாஸ், அது ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு பேசிக்கான புக்கு மட்டும் வாங்கிட்டு போயிட்டேன். அப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் எதுவும் வாங்கலை. அப்போ எனக்கு அந்தளவுக்கு புக்கை வச்சு கால்குலேஷன் போடுவேன், எல்லாருக்கும் சொல்வேன். இப்போ கம்பெனியில் எங்கள் வேலை பார்க்குற எல்லாத்தையும் கேட்பாங்க, எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான் சொல்லுவேன். டக்குன்னு சொல்லிவிடுவேன், இப்போது ஏழ்பி எந்த பாவத்தில் போகுது அப்படின்னா கேட்டாங்கன்னா டக்குன்னு உங்கள் கொஸ்டின் இதான வரும்போது கேட்பேன் நான். கேட்டவொடனே அவங்களே ஆச்சரியப்பட்டுருவாங்க, எப்படி உங்களுக்கு தெரியும், என் கேள்வி எப்படி உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பேசிக் எல்லாமே சொல்ல தெரியும் எனக்கு. ஆனால் இன்டெப்த்தாக இந்த நாளுக்குள்ளே 45 நாள் இது என்ன அக்யூரிஸே எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் பேசிக் எல்லாமே சொல்லிவிடுவேன், எல்லாமே சொல்லிவிடுவேன். அதை கற்றுக்கணும் அப்படின்னு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு இப்போது இந்த 2 வருஷமாக. அப்போ திருப்பி அந்த எப்போ கிளாஸ் கிடைக்கும், கிளாஸ் கிடைக்கும் அதை பார்த்தா இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிது, ரொம்ப 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 சந்தோஷம். நான் எனக்கு முன்னே ஒரு நாள் முன்னாடி தான் தெரியுமே இந்த கிளாஸ் நாளைக்குன்றது, நைட்டு தான் தெரியும், நைட்டு ஒரு 10 மணிக்கு தான் பார்க்குறது அந்தமாரி கிடைக்குதுன்ட்டு. சார் உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன், பரவ வாங்கன்னாரு. காலையில் அப்படியே எல்லா வேலையும் விட்டுட்டு காலையில் கிளம்பி வந்துடுறாரு. ஒரு எப்படி சொல்கிறது, குருன்னா எனக்கு எப்படி தெய்வம் மாரி, அவர் தான் எனக்கு எப்படின்னா அவர் கண்டா உருகிடும் நான். அந்தளவுக்கு ஒரு குரு பக்தி அவர் மேலே, அவர் என்ன வந்துடும் நான் டக்குனு எங்கே இருந்தாலும் எந்த வேலை இருந்தாலும் அப்படி டக்குன்னு விட்டு பார்க்கறதுக்கு வந்துடும். அவர் பார்த்துட்டாவது போகலாம் அப்படின்றது தான் மெயினாக. ஜஸ்ட்டு நமக்கு கிளாஸ் வாய்ப்பு கிடைக்கல கூட பரவாயில்ல, பார்த்துட்டு போயிடலாம் ஒரு தடவை அப்படின்றத தான் மெயினாக வந்ததே நான். எப்படி சொல்கிறது, எல்லாம் ஒரு காட் கிஃப்ட்டுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதுமாதிரி குரு எனக்கு கிடச்சிது, ரொம்ப நன்றி.